மாநகர சபை முதல்வர், மதிப்புக்குரிய கம்பபாரதி அவர்கள், சமய பெரியார்கள், கல்வி பெரியார்கள், இந்த கருத்தரங்குக்கு ஆவலோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாவற்றுக்கும் முன்னதாக ஒரு பதில் கொடுத்தாக வேண்டும். திரு வித்யாதரன் தமிழரசு கட்சியினுடைய கணக்கு ஒப்புவிக்கவில்லை என்ற ஒரு அபாண்டமான பழியை சுமத்திவிட்டு லாவகமாக அமர்ந்திருக்கிறார். எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் ஒவ்வொன்றிலேயும் எங்களுடைய கணக்கு வழக்குகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வருடா வருடம் எங்களுடைய கணக்கு வழக்குகள் தேர்தல் ஆணையகத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதை வேணுமானால் அவர் கூட விண்ணப்பித்து எடுத்து பார்த்து கொள்ளலாம். ஆகையால் அவர் பேசியதற்கும் நான் பதில் சொல்வதற்கும் இடையிலே யாரும் எழுந்து போய்விட்டால் தப்பான அபிப்பிராயத்தோடு போய்விடுவார்கள் என்ற காரணத்தினாலேதான் உடனடியாக இந்த பதிலை நான் சொல்லி வைத்திருக்கிறேன். இப்படியான சந்தேகங்களை ஆதாரம் இல்லாமல் எழுப்புகிற ஊடகவிய ஒரு அரங்கிலே அவர் சிக்கிவிட்டாரோ என்ற சந்தேகம் இப்பொழுது எனக்கு எழுந்திருக்கிறது. என்னுடைய நெருங்கிய நண்பர், ஏற்கனவே திரு சாயந்தன் சொன்னதைப் போல ஒருவரை ஒருவர் நாங்கள் விமர்சிக்கிற போது பகையோடு நாங்கள் விமர்சிக்கவில்லை, நட்போடு விமர்சிக்கிறோம். இன்றைக்கு எழுப்பப்பட்ட கேள்விகள், அவற்றை ஒன்று இரண்டு மூன்று என்று வகைப்படுத்தி பதில் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக பாரியதொரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தீர்வு வருமென்று நம்புகிறீர்களா? எந்த அடிப்படையிலே அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள்? அதுதான் கேள்வி. அதோடு சேர்ந்து வேறு சில இதர கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த இதர கேள்விகளுக்கும் நான் பேசுகிற போது அவ்வப்போது பதில்கள் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஜனநாயக வழியிலே தீர்வும் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய வகிபாகமும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. தேசிய பிரச்சினை, அது என்ன பிரச்சினை என்பதை மதிப்புக்குரிய பேராயர் அவர்கள் சரித்திர கண்ணோட்டத்தோடு முன்வைத்தார். வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி அவர்கள், அது இலங்கைக்குரிய ஜனநாயக பிரச்சினை, அதிலே தமிழர்களுடைய வகிபாகம் என்ன என்பதை பற்றி சற்று வித்தியாசமான கோணத்திலே இருந்து அதனை அணுகியிருந்தார். பிரச்சினைக்கான தீர்வுகள் வந்தபோது அது முழுமையானதாக இல்லாவிட்டாலும் அவற்றை அந்தந்த வேளைகளிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோமா அல்லது நிராகரித்தோமா என்கின்ற கேள்விகளை பொறியியலாளர் கலாநிதி சிவகுமார் எழுப்பியிருந்தார். தேசம், தேசிய பிரச்சினை, தேசிய இனம், இந்த சொற்றொடர்களை நாங்கள் மிக சரளமாக உபயோகிக்கிறோம். ஒரு தேசம் என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு ஒரு பதில் கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வசனம், At the midnight hour when the world is asleep, the soul of a nation long suppressed finds utterance. இந்த நடுநிசியிலே,
நடுராத்திரியிலே உலகம் நித்திரையாய் இருக்கிற போது நீண்ட காலமாக அடக்கப்பட்டிருந்த ஒரு தேசத்தினுடைய ஆன்மா ஆன்மாவிற்கு வார்த்தைகள் வருகின்றன. அவர் என்னத்தை தேசம் என்று சொன்னார்? எதை அவர் தேசம் என்று வர்ணித்தார்? முழு இந்திய நாட்டையும் ஒரு தேசம் என்று சொன்னார். தேசத்தினுடைய ஆன்மா பேசத் தொடங்குகிறது. தேசம் என்பதற்கான ஒரு முழுமையான சட்ட ரீதியானதும் அரசியல் ரீதியானதுமான வரைவிலக்கணம் கிடையாது. அதனால் தானோ என்னவோ சர்வதேச சட்டத்திலே சுயநிர்ணய உரிமை யாருக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற போது தேசம் என்ற சொல்லு பாவிக்கப்படவில்லை, மக்கள் என்ற சொல்லுதான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. பீப்புள்ஸ், ஆல் பீப்புள் ஹேவ் த ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரகடனத்திலே முதலாவது ஒரு உரை மக்கள். அந்த மக்கள் என்பது யார் என்ற கேள்விக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் 1990 பாரிஸ் மாநாட்டிலே சில படிமுறைகளை சொல்லியிருந்தார்கள். இது இருந்தால், இது இருந்தால், இது இருந்தால், இது இருந்தால், 10 or 12 படிமுறைகள். அவை இருந்தால் அவர்கள் ஒரு மக்கள். அத்தனையும் இலங்கையிலே இருக்கிற தமிழ் மக்களுக்கு பொருந்தும். நாங்கள் ஒரு மக்கள், ஆகையினால்தான் நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள். சுயநிர்ணய உரிமை என்பது ஒன்றுதான். அதை சிலர் தவறாக இன்றைக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை என்றும் வெளியக சுயநிர்ணய உரிமை என்றும் சொல்லுகிறார்கள். அது தவறு. சுயநிர்ணய உரிமை என்பது ஒன்று, அது இருக்கிறதா இல்லையா அவ்வளவுதான். அந்த சுயநிர்ணய உரிமையை உள்ளகமாகவும் பயன்படுத்தலாம் அல்லது வெளியரங்கமாகவும் பயன்படுத்தலாம். செல்ஃப் டிட்டர்மினேஷன் இஸ் ஜஸ்ட் ஒன் ரைட். யூ கேன் எக்ஸசைஸ் இட் ஐதர் இன்டர்னலி ஓ எக்ஸ்டர்னலி. ஒரே உரித்து தான் இன்றைக்கு இருக்கிற சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் காலனித்துவ ஆட்சி காலனித்துவ காலம் முடிவடைகிற போது நாடுகள் சுதந்திரம் அடைந்த போது இந்த சுயநிர்ணய உரித்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அத்தோடு இந்த வெளியரங்க சுயநிர்ணய உரித்து முடிந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். 1960 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றின் பிரகாரம் அந்த காலம் முடிவடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு வருகிற காலத்திலே ஒடுக்கப்படுகிறதாக இருந்தால், ஒரு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களாக இருந்தால், சுயநிர்ணய உரித்து உள்ள ஒரு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களாக இருந்தால், அல்லது அவர்களுக்கு அவர்கள் வாழுகிற நாட்டுக்குள்ளேயே சுயமாக தங்களை ஆளுகை செய்கிற கட்டமைப்பு ஒன்று மறுக்கப்பட்டிருந்தால், அவர்கள் வெளியான சுயநிர்ணய உரித்துக்கு ஏற்புடையவர்கள். அது இன்றைய சர்வதேச சட்டம். ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது உள்ளக கட்டமைப்பிலே தங்களை தாங்களே ஆளக்கூடிய விதத்திலே ஒரு கட்டமைப்பு மறுக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த இரண்டு அம்சங்களும் இலங்கை வாழ் தமிழ் மக்களிடத்திலே இருக்கிறது என்று நாங்கள் சர்வதேசத்திலே நிரூபிப்போமாக இருந்தால் வெளியக சுயநிர்ணய உரிமையை நாங்கள் பெறுவதற்கு
ஏற்புடையவர்களாக இருப்போம். பெறுவோம் என்று நான் சொல்லவில்லை, பெறுவதற்கான ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக அந்த ஒடுக்குமுறையிலிருந்து மீள்வதற்கும் உள்ளக கட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் சரியான விதத்திலே பங்காற்றி இருக்கிறோம் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. நாட்டு சட்டங்களை உபயோகித்து, சமத்துவ சட்டங்களை பிரயோகித்து நாங்கள் ஒடுக்குதலில் இருந்து இந்த கட்டுக்கோப்புக்குள்ளேயே இருக்கிற நீதி நியாயங்களை வைத்து நாங்கள் வெளிவரலாம். அதற்காக முயற்சி செய்திருக்கிறோம். பாரபட்சம் காட்டுதலை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது, அதற்கான முயற்சி செய்திருக்கிறோம். அதே போல ஒரு உள்ளக கட்டமைப்புக்குள்ளே எங்களை ஆட்சி செய்வதற்கான முயற்சியிலே நாங்கள் உண்மைத்துவத்தோடு பங்கு பெற்று இருக்கிறோம் என்பதை நாங்கள் காண்பிக்க வேண்டும். மென்வெளு பற்றி ஆரம்பத்திலே திரு சாயந்தன் சொன்னார், மென்வெளு என்பது அப்படியான ஒரு விடயம். மென்வெளுவினாலே அரசியல் உரித்துக்களை எப்போது வெல்லலாம் என்பதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. எங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும், அது நியாயமானது என்று உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் உள்ளகமாக தங்களுடைய சுயநிர்ணய உரித்தை நடப்பிப்பதற்கு உரித்துடையவர்கள் என்பதை உலகம் ஏற்றிருக்கிறது. உலகம் ஏற்றிருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நியாயமான கோரிக்கையை நாங்கள் ஜனநாயக வழியிலே பெற முயற்சிக்கிறோம் என்பதும் காண்பிக்கப்பட வேண்டும். ஒரு கேள்வி ஜனநாயக வழியிலே கிடைக்காது என்று அழுத்தம் திருத்தமாக திரு வித்யாதரன் சொல்லி சென்றிருக்கிறார். மென்வெளுவை உபயோகித்து நாங்கள் இதனை பெறுவதாக இருந்தால் ஆயுத பலத்தை காட்டவே கூடாது, அது மிகவும் முக்கியமான ஒரு நிபந்தனை. வன்முறை பிரயோகிக்கவே கூடாது. இரண்டையும் பாவித்து பெறுவதென்பது அது ஒரு காலகட்டம். ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து பெறக்கூடிய உயரிய தீர்வை பெறுவதென்பது அதற்கான ஒரு காலகட்டமும் இருந்தது, அப்படியான சந்தர்ப்பங்களும் வந்தது. அதை யார் தவறவிட்டார்கள் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். கலாநிதி சிவகுமார் சொன்னார், பிராந்தியங்களின் ஒன்றியம், அதைவிட சிறந்த தீர்வு இருந்திருக்குமா என்று இல்லை, அதைவிட சிறந்த தீர்வு வந்திருக்காது. ஆனால் அது பாராளுமன்றத்துக்கு ஒரு நகல் விரைவாக ஒரு சட்ட மூலமாக கொண்டு வரப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணி அதனை எதிர்த்தது. தமிழர் விடுதலை கூட்டணி அதனை எதிர்த்தது. சிங்கள அரசை நாங்கள் குறை சொல்லலாமா? நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்திலே வைத்தது எரித்தது என்று. சரி, அது உண்மை. முதல்ல எங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டாமா? நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தோமா? நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஒருவர் தவறாமல், வடக்கு கிழக்கிலே ஒருவர் தவறாமல் எல்லாருமே சொல்லுவோம் அதை விட சிறந்த தீர்வு எங்களுக்கு கிடைத்திருக்காது, அதை நாங்கள் எதிர்த்தோம். ஒஸ்லோ உடன்படிக்கை சமஷ்டி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த உடன்படிக்கையிலிருந்து முதலிலே அதனை கைவிட்டது யார்? இலங்கை அரசாங்கமா? இல்லையே. அதை முதலிலே கைவிட்டது யார்? இலங்கை அரசாங்கம் அல்ல. ஆகவே அழுத்தத்தை பிரயோகித்து
நாங்கள் சிறப்பான தீர்வை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தன. நான் எவரையும் குறை கூறவில்லை. ஒரு கேள்வியை இறுதியிலே கேட்டார், விடுதலை புலிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? விடுதலை புலிகளை நான் ஒரு இடத்திலையும் குறை கூறியது கிடையாது, இன்றைக்கும் குறை கூறப்போவதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் தந்தை செல்வாவை குறை கூறலாம், ஏமாற்றப்பட்டு விட்டார் என்று. திரு ஜி ஜி பொன்னம்பலத்தை குறை கூறலாம், திரு அமுதலிங்கத்தை குறை கூறலாம். குறை கூறுவதனாலே நாங்கள் எதனையும் அடையப் போவதில்லை. அந்தந்த வேளைகளிலே அந்தந்த நிலைமையிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்தை நாங்கள் பின்னொரு காலத்திலே விமர்சிக்க முடியாது. 1964 நெல்சன் மண்டேலா அவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நின்று அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான குற்றச்சாட்டிலே குற்றவாளியாக காணப்பட்டு ஆயுள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட போது நீதிபதி அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் குற்றவாளி கூட்டிலே இருந்து சொன்ன பதில், 61 நாங்கள் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் கூடி ஒரு முடிவை எடுத்தோம். அவர் சொல்லுகிறார், ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம், எங்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற வன்முறையை எங்களுடைய மக்களாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, அதை எதிர்ப்பதாக இருந்தால் நாங்களும் வன்முறையை கையில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். அது அன்று நாங்கள் எடுத்த தீர்மானம். அதற்கு முதல்வனாக நான் நியமிக்கப்பட்டேன். ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரசினுடைய வன்முறை அங்கத்துக்கு முதல்வனாக நியமிக்கப்பட்டவர் தான் நெல்சன் மண்டேலா. நான் நியமிக்கப்பட்டேன். ஆம், நாங்கள் அந்த வன்முறைகளை செய்தோம் என்று சொல்லிவிட்டு அவர் நீதிபதியிடத்திலே ஒரு விடயத்தை சொல்லுகிறார், 61 நாங்கள் எடுத்த தீர்மானத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் விளங்கிக் கொள்ளப் போவதில்லை, நீங்கள் விளங்கிக் கொள்ளப் போவதில்லை, அது சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே, அன்றைக்கு நாங்கள் இருந்த மனோநிலையிலே அது சரி என்று நாங்கள் நினைத்தோம், அதை செய்தோம் என்று சொல்கிறார். அப்படி பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. நாங்கள் பின்னாலே திரும்பி பார்த்து பலவற்றை, இன்றைக்கு நான் சொன்னேன், சந்திரிகா தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்த்தது, நான் அதனை விமர்சிக்கவில்லை. ஒஸ்லோ உடன்படிக்கையை தமிழர் விடுதலை புலிகள் கைவிட்டது, நான் அதனை விமர்சிக்கவில்லை. அந்தந்த வேளையிலே சில சில நோக்குகளிலே அவர்கள் எடுத்த தீர்மானங்கள், இன்றைக்கு எல்லாம் அந்த சூழ்நிலை அப்படியே நாங்கள் திரும்ப அந்த காலகட்டத்திலே போய் நின்று நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் அந்த படிப்பினைகளை வைத்து இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்னொரு சந்தர்ப்பத்தை தவற விடுவோமா? மிகவும் முக்கியமான கேள்வி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமா? இன்றைக்கு இருக்கிற எங்கள் பின்னாலே சுற்றி இருக்கிற இந்த சர்வதேச ஆதரவை நாங்கள் கைவிடுவோமா? நான் இதை கேட்பதற்கான முக்கியமான காரணம், இன்றைக்கு ஒரு நாடு தவறாமல் எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ரஷ்யாவும் ஆதரவாக இருக்கிறார்கள், சீனாவும் ஆதரவாக இருக்கிறார்கள், ஒரு நாடு தவறாமல். ஆனால் போர் நடந்த காலத்திலே 33 நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்று தீர்மானித்திருந்தார்கள். அந்த ஆதரவு இருக்கவில்லை. அது சரி அல்லது இது சரி அது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்லுகிறது, இன்றைக்கு இருக்கிற இந்த சாதகமான சூழ்நிலையை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் உபயோகிக்கப் போகிறோமா இல்லையா என்பதுதான். விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருப்பதற்கல்ல, சர்வதேச சமூகம் எங்களுக்கு எதிராக செயற்பட்டது என்று இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருப்பதற்காக அல்ல. இன்றைக்கு எங்களோடு நிற்கிறார்கள். அந்த ஆதரவை எப்படியாக நாங்கள் எங்கள் மக்களுக்காக தக்க வைக்க வேண்டும், எப்படியாக அதனை செய்து முடிக்க முடியும், அந்த அழுத்தத்தை இலங்கை அரசாங்கம் மீது எப்படியாக நாங்கள் உபயோகிக்க முடியும்,
அதுதான் கேள்வி. புதியதொரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி உலகத்துக்கு வாக்குறுதி கொடுத்தது இலங்கை அரசாங்கம். 2015 செப்டம்பர் மாதம் 14 இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஜெனிவா மனித உரிமை பேரவை பேச்சிலே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார், தமிழ் மக்களுக்கான அரசியல் பிரச்சனைக்கு தீர்வாக இந்த யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக பேசின போது சொல்லுகிறார், மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக, கேரண்டி ஆஃப் நான் ரெக்கரன்ஸ், மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் புதியதொரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம். இது உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதி. மஹிந்த ராஜபக்ச பல தடவைகளிலே உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதி. நேற்றைய தினம் சம்பந்தன் ஐயா பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார், யுத்தத்தை முடிப்பதற்கு நீர் உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, யுத்தத்தை முடிப்பதற்கு என உதவி செய்யுங்கள், நான் அதிகார பகிர்வை அர்த்தமுள்ள விதத்திலே கொடுப்பேன், 13 திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன். 3 இந்தியாவுக்கு எழுத்திலே கொடுத்த வாக்குறுதி. 1 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களே காய்ச்சா திட்டது. மற்ற 2 பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு கொடுத்த வாக்குறுதி, உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதி. அதை நிறைவேற்ற பண்ணுவது எப்படி? மென்வெளுவிலே இருக்கிற பிரதானமான பாகம் உலகத்தினுடைய ஆதரவு. வன்முறையற்ற ஜனநாயக வழியிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்கிறதை அவர்கள் முக்கியமாக நம்ப வேண்டும். ஜனநாயக வழியிலே கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும் என்று இன்னமும் நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கு நான் மாற்றுக் கேள்வி தான் கேட்க வேண்டும். ஜனநாயக வழி இல்லாமல் வேற என்ன வழியை நீங்கள் உத்தேசித்திருக்கிறீர்கள்? ஜனநாயக வழி இல்லாமல் வேற என்ன வழியை நீங்கள் உத்தேசித்திருக்கிறீர்கள்? எங்களுடைய மக்கள் கையாள வேண்டும் என்று மீண்டும் ஆயுதம் எடுத்து போராட உத்தேசிக்கிறீர்களா? மிகவும் அபாயகரமான ஒரு முன்மொழிவு, அதை இந்த மண்டபத்திலேயே நான் கண்டேன். அவர் அதை சொல்லுகிற போது எழுந்த கைதட்டல்கள், விசில்கள், இந்த உணர்ச்சிகளை இலகுவாக தட்டி எழுப்பி விடலாம், இலகுவாக தட்டி எழுப்பி விடலாம். அதனை முகாமைத்துவம் செய்வது கடினம். நீங்கள் தட்டி எழுப்புகிறவர்களே நாளை உங்களை சுட்டுக் கொள்வார்கள். முகாமைப்படுத்துவது கடினம். ஆயினால் பழைய பாடத்தை நாங்கள் பழையதிலே இருந்து பாடம் படிக்க வேண்டுமாக இருந்தால் அதை செய்யக்கூடாது, குறிப்பாக ஊடகங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் செய்கிற அரசியலை விட ஊடகங்கள் செய்கிற அரசியல் மோசமானதாக இருக்கிறது. உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிக் கொண்டு, உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிக் கொண்டு நம்பிக்கை ஈனத்தை வளர்ப்பதிலே வல்லவர்கள், நம்பிக்கை ஈனத்தை வளர்ப்பதிலே வல்லவர்கள். இன்றைக்கு ஒரு பத்திரிகை எடுத்து பார்த்தால் பிரதம மந்திரியுடைய படத்தோடு 3-4 விடயங்கள் அடுத்தடுத்து போடப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு இணைப்பு இல்லை, ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு, பௌத்தத்துக்கே முதல் உரிமை என்று சொன்னதாக போடப்பட்டிருக்கு. சரி, அவர் சொன்னதை போட்டிருக்கிறார்கள். நண்பன் சாயந்தன் விளம்புரியை பற்றி சொன்னார், இன்றைக்கு எனக்கு பெரும் திகைப்பு விளம்புரியை பார்த்துவிட்டு. நான் மத்தியானம் கோப்பாயில் நடந்த கூட்டத்திலேயும் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன். பல விமர்சனங்களை நான் செய்திருக்கிறேன் அந்த பத்திரிகையை பற்றி. ஆனால் இன்றைய பத்திரிகையை எடுத்து பாருங்கள், முதல் பக்கத்தை. மற்றவர்கள் எல்லாரும் சொன்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் மிக முக்கியமான ஒரு பகுதி முன்பக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது, மாகாணங்களை இணைக்கும் முறை இந்த அரசியலமைப்பு நகல் வரைவிலே இருக்கிறது என்பதை போட்டிருக்கிறார்கள். எப்படியாக அதை செய்ய முடியும் என்பதையும் எழுதியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒருவரும் அதை பற்றி பேசவில்லை, நாங்கள் கூட பேசவில்லை, எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு எழுதவில்லை, அதை படித்து பார்த்து எழுதியிருக்கிறார். அதை நான் மெச்சுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். அந்த துணிவு உங்களுக்கும் வர வேண்டும், அதை நீங்களும் படிக்க வேண்டும்.
வலம்புரி ஆசிரியருக்கு இருக்கிற துணிவு மற்ற பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பம். படித்து பாருங்கள், ஒரு நகல் வரைவு வந்திருக்கிறது, அதிலே மாகாணங்கள் இடைவதற்கான பொறிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவராவது எழுதினார்கள் ஒரு பத்திரிகை தான் எழுதியிருக்க. ஏக்கிய ராஜ்ய பேராயர் கேட்டார், ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு, இது சொல்லி நான் கலைத்து விட்டேன் என்றாலும் இன்றைக்கு இன்னொரு தடவை சொல்ல வேண்டும். இடைக்கால அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு ஒற்றை ஆட்சி அல்ல, அது ஒருமித்த நாடு. சரி, இப்ப நகல் விரைவில் முதலாவது உறுப்புரையாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இலங்கை என்பது மத்தியிலேயும் மாகாணத்திலேயும் அரசு அதிகாரங்களை உபயோகிக்கக்கூடிய நிறுவனங்களை கொண்ட ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு. இந்த உறுப்புரையிலே ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு என்றால் ஒரு பிரிக்க பிளவுபடாத பிரிக்க முடியாத நாடு என்று அர்த்தம். அவ்வளவுதான், வரை விளக்கணத்தையும் கொடுத்து அந்த சொற்றொடர் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பது. மூன்று பாஷைகளிலேயும் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு மூன்று பாஷைகளில் எழுதப்பட்டது. அதே தான் ஒரே ஒரு முன்மொழிவு, வேற இல்லை, மாற்று மொழி முன்மொழிவுகள் கிடையாது, அதுதான் கொடுக்கப்பட்டது. சரி, இப்படியாக சொல்லப்பட்டு இடைக்கால அறிக்கை வெளிவந்தது செப்டம்பர் 23rd 2017. வருடம் இன்றை வரைக்கும் சில பத்திரிகைகள் இன்றை காலைக்கதிர் சரியாக தான் எழுதியிருக்கிறது, வேறு பத்திரிகைகள் சில சரியாக எழுதியிருக்கின்றன, ஏக்கிய ராஜ்ய என்று எழுதுகிறார்கள். நான் செய்கிற விண்ணப்பம், ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு என்று எழுதுங்கள். ஏன் தமிழை விட்டு சிங்கள சொற்பதத்தை மட்டும் பாவிக்கிறீங்க? மற்றது ஏக்கிய ராஜ்ய என்று சிங்களத்திலே ஒருவர் சொன்னால் அதுக்கு ஒற்றையாட்சி என்று மொழிபெயர்ப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய அரசியலமைப்பை பற்றி எழுதுகிற போது, இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பிலே அதுதான் மொழிபெயர்ப்பு, அது சரி. ஆனால் புதிய வரைவிலே அப்படி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, உத்தியோகபூர்வமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது. ஏக்கிய என்ற சொல்லு ஒன்று ஒருமித்த என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஐக்கிய, ஏக்கிய, இது வடமொழிகளில் இருந்து வருகிற சொல். ஐக்கிய என்றதான் ஏக்கிய, ஒன்றாக இருப்பது. அது ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல் அல்ல. ஆனால் ஒற்றையாட்சி என்பது திட்ட தெளிவாக ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல். ஏக்கிய ராஜ்ய ரஜய இல்லை, ரஜய என்றால் அரசாங்கம், ராஜ்ய என்றால் நாடு, ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்கிற நாடு, அதான் அதனுடைய அர்த்தம். ஏக்கிய ராஜ்யம் என்றால் ஒற்றுமையாக இருக்கும், அதனால் தான் நாங்கள் அதுக்கு ஒருமித்த நாடு என்று சொல்லுகிறோம். ஒற்றையாட்சி என்பது வேறு இப்படியா, அது அந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற ஒரு டெக்னிக்கல் மீனிங்கோடு இருக்கிற ஒரு ஒரு சொல். ஆனபடினால் தான் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்க்கிற போது சிங்கள மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று தவிர்க்கவில்லை. பலவிதமான மக்கள் மத்தியிலே நடத்தப்பட்ட மதிப்பீடுகள் பலவற்றை நாங்கள் பார்த்தோம். அதிலே இலங்கை எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஏக்கிய ராஜ்ய கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது சிங்கள மக்களிலே 90% கருத்து. அடுத்த கேள்வி, ஏன் ஏக்கிய ராஜ்ய இருக்க வேண்டும்? 100%க்கு 100% கருத்து நாடு ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஆட்சி முறையை பற்றி ஒருவரும் சொன்னது கிடையாது. நாடு பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஏக்கிய ராஜ்யம் என்ற சொல் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்து. ஆகவேதான் அந்த அர்த்தத்திலே அது கூடப்பட்டு அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று திட்ட தெளிவாக எழுதப்பட்டும் இருக்கிறது. அது பிறகு போய் அங்கே வரவிலக்கண பகுதியில் எழுதல, அதிலேயே எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு புறையில் இதுதான் இதுக்கு விளக்கம். சரி, இது இறுதியாக வருமா வராதா என்ற அந்த சாத்திரக்காரன் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் என்னிடத்திலே கேட்ட இது, இந்த வரைவு தமிழ் மக்களுடைய நியாயமான அரசியல் அபிலாஷியை பிரதிபலிக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று திடகாத்திரமாக நான் பதில் சொல்லுவேன். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை என்பதும்
காலத்துக்கு காலம் மாறுகிற ஒன்று தானே இல்லையா? 30ஆம் ஆண்டுகளிலே 31ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு இங்கே வந்து எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா சமஷ்டி வேண்டும் என்று கேட்டபோது, இல்லை எங்களுக்கு பூர்ண சுவராஜ்யத்தை புறக்கணித்தோம், சட்டசபையிலே யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒருவர் கூட இருக்கவில்லை, என்ற ஒருவரும் தேர்தலில் போட்டியிடவில்லை, அவர்கள் சமஷ்டி என்று சொன்னபோது, அப்புறம் 50-50 என்று சொன்னோம், பிறகு நாங்களே வந்து சமஷ்டி என்று சொன்னோம், பிறகு தனிநாடு கோரினோம். தனிநாடு கோரிய காலங்களிலே எங்களுக்கு தனிநாடு வேண்டாம், ஒருமித்த நாட்டுக்குள்ளே தீர்வு என்று எவராவது இந்த மேடையில் நின்று சொல்லியிருக்க முடியுமா? சொல்லிவிட்டு உயிரோடு திரும்பி போயிருக்க முடியுமா? முடியுமா? எங்களுடைய அரசியல் அபிலாஷை மாறிவிடவில்லையா? இன்றைக்கு தனிநாடு கேட்கிறோமா? இன்றைக்கு தனிநாடு கேட்கிறோமா? காலத்துக்கு காலம் தீர்வு எப்படியாக இருக்க வேண்டும், தேசம் எப்படியாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒரு மக்களாக எப்படியாக அந்த சுயநிர்ணய உரிமையை உபயோகிக்க போகிறோம் என்பது மாறுகிறது. அந்த மாறுகிற எண்ணத்தையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது, பழைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நாங்கள் ஒருமித்த நாட்டுக்குள்ளே வாழ தயார் என்று சிங்கள தேசத்துக்கு சொல்லிக்கொண்டு, ஆனால் உள்ளே தமிழீழ கனவோடு வாழ முடியாது, கூடாது. சொல்லிலேயும் செயலிலேயும் சிந்தனையிலும் ஒருமுகப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மென்வெளி வெல்லும். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், தனிநாடு கேட்கவில்லை என்பது இன்றைக்கு சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு வகையிலே நாங்கள் பேசுகிற பாணியிலே, சொல்லாமல் சொல்லுகிற செய்திகளிலே வித்தியாசமான ஒன்றை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருப்போம். அதை கைவிட வேண்டும். எப்படியாக இதனை அடைய போகிறீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டதை அதற்கு நான் சொல்லுகிற பதில், இது பிரபல்யமான ஒரு கூற்று அல்ல, இது சொல்லிவிட்டு போகிற போது கல்லறி கூட நடக்கலாம். எனக்கு நாங்கள் உண்மையை பேச வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், சிங்கள மக்களுக்கு சந்தேகம் இல்லாத வண்ணமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், சிங்கள மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும். சிங்கள பேரினவாதம் இதற்கு இடம் கொடுக்குமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது, சந்தேகம். அது பேரினவாதமாக இருக்கிற வரையிலே, ஆனால் அது பேரினவாதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல சிங்கள கிராமங்களுக்கு சென்று, ஒரு வருடத்திலே குறைந்தது 10 கிராமங்களுக்காவது சென்று பேசியவன் என்ற வகையிலே நான் சொல்கிறேன், சிங்கள மொழியிலே அவர்களோடு பேசியவன் என்ற வகையிலே நான் சொல்கிறேன், சுயநிர்ணய உரிமை பற்றி பேசியிருக்கிறேன், சமஷ்டியை பற்றி பேசியிருக்கிறேன், எவரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அவர்களுக்குரியதை நாங்கள் அபகரிக்கவில்லை, அதுதான் பிரதானமானது அவர்களுக்கு சொல்ல வேண்டியது. அவர்களுக்குரியதை நாங்கள் அபகரிக்கவில்லை, எங்களுக்குரியதை நீங்கள் தடுத்து வைத்திருக்க வேண்டாம் என்று கேட்கிறோம், அவ்வளவுதான். நாடு புல பிரிந்து விடும் என்பது அவர்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான பயம். அது ஏன் அந்த பயம் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது, பிரிந்தாலும் பிரியலாம், ஆனால் அவர்களுக்கு அது ஒரு பயம். சரி, நாடு பிரிய வேண்டும் என்று கேட்ட காலம் இல்லை, ஆகவே அந்த பயத்தை தெளிவதற்கு நாங்கள் ஏதாவது சொல்லலாம் தானே. திரும்ப திரும்ப சம்பந்தன் ஐயா ஒரு தடவையும் பாராளுமன்றத்தில் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரு நாட்டுக்குள்ளே பிளவுபடாத நாட்டுக்குள்ளே தீர்வை கேட்கிறோம். இப்ப கொஞ்சம் பயமுறுத்தல் துணையிலையும் நாங்கள் பேசுகிறோம். இப்ப கடைசி சந்தர்ப்பம், இதை விட்டால் ஒரு நாட்டுக்குள்ளே தீர்வு கிடைக்காமல் போய்விடும், அதையும் கொஞ்சம் சொல்லி காட்டுகிறோம். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே தீர்வு என்பதை அவர்கள் உணர வேண்டும், அதற்கு பின்னால் நாங்கள் வேறொரு சிந்தனையை வைத்திருக்கிறோம் என்பதை என்ற எண்ணம் அவர்களை விட்டு விலக வேண்டும். இது முழுவதும் எங்களுடைய பொறுப்பு என்று நான் சொல்லவில்லை, ஆனால் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. மீண்டும் வன்முறையிலே நாங்கள் இறங்க மாட்டோம் என்கின்ற செய்தியும் அவர்களை போய் சேர வேண்டும். நான் பேசினால் சொல்வார்கள், அது நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள், மற்றவர்கள் அப்படி இல்லை என்றும் சொல்வார்கள். சில வகையில் இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒருமித்து தான் இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய கொள்கை,
எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. நான் அதனை கேள்வியாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அரசியலிலே எதுவும் நடக்கும், அரசியலிலே எதுவும் நடக்கும். உலக அரசியலிலேயும் அப்படியாக நடந்த காலங்கள் உண்டு. இரண்டாம் உலக போர் முடிவடைந்த போது காலனித்துவ நாடுகள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் கிடைத்தது. இரண்டாம் உலக போர் தொடங்கும் முதல் யாராவது நினைத்திருப்பார்களா, இந்த போர் நடக்கிற காரணத்தினாலே இந்த போர் நிறுதியிலே எங்கள் நாடுகளுக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைத்து விடும் என்று? சுதந்திரத்துக்காக போராட நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைத்தது. திடீர் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இடமும் இருக்கிறது. ஜெர்மனியை பாருங்கள், ஜப்பான் நாட்டை பாருங்கள், போரிலே தோல்வி அடைந்த நாடுகள். இன்றைக்கு அவர்கள் இருக்கிற நிலைமை என்ன? ஜெர்மனியை பாருங்கள், போரிலே தோல்வி அடைந்த பிறகு இரண்டாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்ட நாடுகள். இன்றைக்கு ஒரு நாடாக வந்திருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலே மிக பலமான நாடு ஜெர்மனியாக இருக்கிறது. எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? அவர்கள் அடிப்படையை பார்த்தார்கள். தங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரங்களை உயர்த்துகிற வழியை பார்த்தார்கள். பொருளாதாரத்தை உயர்த்தினார்கள். தாங்கள் ஒரு தேசமாக எழுந்து நிற்பதற்கான அடிப்படை வேலைகளை செய்தார்கள். மற்றவர்களை பயமுறுத்தவில்லை. மற்றவர்களை பயமுறுத்துகிற வேலையை நிறுத்தி கொண்டார்கள். அக்டோபர் 26 தேதி இப்படி ஒரு புரட்சி நடக்கும் என்று எவருக்காவது தெரிந்திருந்ததா? நான் திரு வித்யாதரனோடு தொலைபேசியிலே உரையாடின உண்மை. அவருக்கே தொலைபேசி அழைப்படுத்து உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா என்று கேட்டதும் உண்மை. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் மிகவும் நெருக்கமானவர் அவர்தான். அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது என்று நினைத்து அவரிடத்திலே கேட்டேன், உங்களுக்காவது சொல்லி இருந்தாரா? அவர் சொன்னார், இல்லை எனக்கும் தெரியவில்லை என்று. அந்த மாற்றம் எவரும் எதிர்பார்த்ததில்லை. அதுக்கு பிறகு நடந்த மாற்றம் இவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கவில்லை. இந்த நாட்டில் பிரதம மந்திரிக்கும் நம்பிக்கை இருந்திருக்கவில்லை. இவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையோடு சில காரியங்களை செய்த காரணத்தினாலே அதை மாற்றக்கூடியதாக இருந்தது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது நடக்கும் நான் சொல்லவில்லை. ஆனால் வேறு தெரிவுகள் எங்களுக்கு இல்லை. சரியானதை, நீதியானதை, நியாயமானதை உண்மைத்துவத்தோடு செயற்படுவதற்கு தவிர வேறு வழி இல்லை. அதை நாங்கள் துணிந்து சொல்ல வேண்டும், துணிந்து செயலாற்ற வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும். சந்தர்ப்பம் ஒன்று வருகிற போது அதற்கான ஆயத்தம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும், ஆயத்தம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நேற்றைய தினம் உரைகளை பார்த்தீர்களானால் பலர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், இதே இது இந்த ஆட்சி காலத்தில் இது செய்து முடிக்க முடியாதது என்று. இந்த விரைவு வராது என்று தான் எல்லாரும் சொல்லியிருந்தவர்கள். இனி இந்த விரைவு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இனியுமா நம்புகிறீர்கள்? வந்திருக்கிறது. இனியுமா நிறைவேறும் என்று நம்புகிறீர்கள்? அடுத்த கேள்வி. நிறைவேறலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இந்த ஆட்சி காலத்திலே சந்தர்ப்பம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. பெரிதாக காட்டிக்கொள்ளுவது ஆபத்தானது, அது அந்த வலுவை குறைக்கும். ஆகவே அது வலிதானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை காட்டிக்கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த உண்மை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அரசியல் இருக்கிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னமும் ஆட்சி அமைத்து முடியவில்லை. நான் தொடங்கிய இடத்துக்கே திரும்பவும் வருகிறேன். இன்னமும் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் பலரும் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய அரசாங்கமாக திரும்பவும் முடிடக்கூடும், எண்ணிக்கை கூடக்கூடும். 150 தொடுவது இயலாத காரியம் என்று இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவாக சொல்லி வைப்போமே, இது முடிந்த கதை என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது முடிந்த கதை அல்ல, இது நிறைவேறக்கூடியது, நாங்கள் நிறைவேற்றக்கூடியது. அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் பயணிக்க வேண்டும்.
எங்களுடைய மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தோல்வியுற்றவர்களாக நாங்கள் வாழக்கூடாது. ஆனால் அந்த நீண்ட தூரம் என்று பேராக சொன்னார், நீண்ட பயணம், அந்த நெடும் பயணத்திலே திடீர் திடீரென்று சில வருவாய்கள் வரும். எங்களுடைய அரசியல் பயணத்திலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பற்றியும் சொல்லப்பட்டது. அதன் மூலமாக திரு வித்யாரணன் சொன்னார், அதன் மூலமாகத்தான் மாகாணங்கள், அதுவும் இணைந்த மாகாணங்களுக்குள்ளே ஒரு தீர்வு என்பது வந்தது. அது முழுமையானதாக இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக இல்லை, ஆனால் அப்படியான ஒரு கட்டமைப்பே வந்தது. இன்றைக்கு என்ன நாங்கள் பார்க்கிறது, என்ன மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று சிங்கள கட்சிகள் வற்புறுத்துகின்றன. இந்த நகல் வரைவிலே அதிகார பகிர்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முன்மொழிவுகள் அனைத்தும் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய 7 மாகாணங்களுடைய முதலமைச்சர்களினாலே கொடுக்கப்பட்ட முன்மொழிவுகள். அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு இந்த அதிகாரங்கள் வேண்டும் என்று. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு ஒருவர் சொல்லிருக்கிறார், ஆளுநரே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அவரை இன்றைக்கு அவரை ஆளுநராக ஜனாதிபதி நியமிச்சிருக்கிறார். பேசலஜாரன் இப்ப வித்தியாசமாக பேசுவார். அப்படியான நிலைமை வந்திருக்கிறது. 87 ஆண்டு நினைத்து பாருங்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட வேளையிலே நாடு பற்றி எரிந்தது. ஜேவிபி திரும்பவும் ஆயுதம் எடுத்தார்கள், நாடு பிரிந்து விட்டது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்களும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், மாகாண சபை அதிகாரங்களை பெறுகிறார்கள், கூடுதலான அதிகாரம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே படிப்படியாக முன்னேறுவதில் தவறு இல்லை. தமிழ் மக்களுக்கு விசேஷமாக யாழ்ப்பாணத்தவனுக்கு அந்த படிப்படியாக முன்னேறுவதில் கொஞ்சம் கலக்கம் இருக்குது. வைத்தால் குடும்பி சிறைத்தால் மொட்டை என்ற நிலைப்பாடு இங்கே இருக்கிறவரை நான் சொல்லல. நாங்கள் படிப்படியாக முன்னேறுவதில் தவறு இல்லை. ஆகையினால எங்களுடைய அணுகுமுறையும் முன்னேற்றமும் நிதானமாக செய்யப்பட வேண்டியது. ஏனென்றால் அந்த முன்னேற்றத்திலே நாங்கள் தவறுவோமாக இருந்தால், சில சில வேலைகளில் பாரத்தை சுமந்து கொண்டு போயிருக்க சுமை தாங்கி இருக்கும், அதில் கொஞ்சம் நேரம் வச்சு ஆறி போட்டு தான் போக வேணும். இல்லை என்னால் முடியும் என்று சொல்லி மிடுக்காக வீராப்போட நடந்து போனால் வழியில் மயங்கி விழுந்து விடுவோம். அந்த ஆறு தருணங்கள் சில இருக்குது அரசியல் பயணத்திலே. அந்த நெடும் பயணத்தில் ஆற வேண்டிய தருணங்கள் இருக்குது, சுமையை இறக்கி வைக்க வேண்டிய தருணங்கள் இருக்கிறது, எங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு செய்ய வேண்டிய சில தருணங்கள் இருக்கிறது. இன்னமும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியே போகாமல் தடுப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது. போய்கொண்டே இருப்பார்களாக இருந்தால், வெளிநாட்டுக்கு போய்கொண்டே இருப்பார்களாக இருந்தால் இங்கே தேசமும் கிடையாது, அதுக்கு ஒரு தீர்வும் தேவை கிடையாது. அதற்கான வழிமுறைகளும் நாங்கள் செய்ய வேண்டும். வாழ்வாதாரங்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், இவை செய்ய வேண்டும். இது சலுகை அரசியல் அல்ல, நாங்கள் ஒரு தேசமாக இருப்பதற்கான எங்களுடைய இருப்பை பற்றின அரசியல். ஆகையினாலே இந்த நீண்ட பயணத்திலே பல வித்தியாசமான முறைகளை நாங்கள் கையாள வேண்டும். ஆற அமர இருந்தும் எழுந்து நடக்க வேண்டும். இறுதியாக மென்வலுவை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். திரும்பவும் ஆயுதம் ஏந்துகிற ஒரு சூழலுக்குள்ளே, அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது, போக மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் கூடாது. ஜனநாயக வழியிலே நாங்கள் தீர்வை பெறலாம், பெற முடியும். அது வெறும் ஜனநாயகம், பேரினவாதம், பெரும்பான்மை வாக்கு என்பதல்ல அந்த ஜனநாயகம். ஜனநாயக விழுமியங்கள் என்பது அதைவிட மேலானவைகள். அதற்கு உலகத்தினுடைய ஆதரவும் தேவை, உலகத்தோடும் அனுசரித்து ஓட வேண்டும். அவ்வளவற்றையும் நாங்கள் சேர்ந்து செய்வோமாக இருந்தால் எங்களுடைய இருப்பையும் பாதுகாத்து எங்களுடைய இறுதி இலக்கையும் நாங்கள் அடைவோம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.